ஓகே கைஸ், இதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண பேட்டர் பேட்டர் டைம் வந்த புதுசில் பண்ணுறது. என்னன்னா எனக்கு பேட்டர் டைம் எப்படி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது இறக்குற ஃபுல்லாக கழு விசார் வந்து எல்லாத்தையும் கழுவி பண்ணிடுச்சு, செம்ம கடுப்பாயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிங்கும் கோயின் வச்சுட்டா ஏதோ போயிட்டேன், பட் அதுவும் முடியல, ஜஸ்ட் ஸ்மாஷ் பண்ணுறாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நான் யோசித்து திருப்பி சேர்த்தா, அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை வந்துச்சு, எலிக்சர் அதிகமாக இருக்கிற இது கலெக்டர்ஸ் இருக்கிற எலிக்சர் மட்டும் அடிச்சுட்டு போயிட்டா ஈஸியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு தொடர்ந்து மூணு பார்பேரியன்ஸ் நீங்கள் ஒரு கலெக்டருக்கு அனுப்புனா போதும், ஈஸியாக நம்ம ஒரு கலெக்டர் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் மேட்சை டக்குன்னு முடிச்சிடலாம், ஒரு 31 மினிட்குள்ளே முடிச்சிடலாம் அந்த மேட்சை. அதான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக 3 ஸ்டார் கிடைக்குமான்னு தெரியல, பட் நம்மளுக்கு லூட்ஸ் கிடச்சிரும். ஆனால் ஒன்று என்னென்னா, விசார் வந்து வெளியில் இருந்துச்சுன்னா சத்தியமாக சான்ஸே இல்லை, விசார் ஒரே ஒரு இது ஃபயருக்கே காலி பண்ணிருக்கு நம்ம பார்வையில். ஏன்னா பிகாஸ் அதோட ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து செம்ம கம்மி, அந்த பேட்டர் டைமோட ஹிட் பாயிண்ட்ஸ் கூட ஏதோ பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு 330 சம்திங். பட் ஆனால் நம்ம நார்மல் பார்வையில்ஸுக்கு வந்து செம்ம ஹிட் பாயிண்ட்ஸ் தான், ஒரு 60 சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரே ஒரு டிராபேக் தான் தெரிஞ்சிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ திருப்பியும் ஒரு ட்ரூப்ஸ் ரெடி ஆகிடுச்சு, பாருங்கள் இப்பாயின்ஸ் இதுக்கேதோ பரவாயில்ல, ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கலெக்டர் வரைக்கும் போகிற வரைக்கும் அது அது தாங்கும். பட் ஆனால் இதை பாருங்கள், பாரதியன்ஸுக்கு சாதாரணமாக சான்ஸே இல்லை, ஒரே ஸ்வைப் அவ்வளோதான், இசார் காலி, இசார் காலி பண்ணியிருந்தது. ஸோ கொஞ்சம் ஈல் கூட நான் போட்டு பார்த்துட்டேன், ஈல் போட்டாலுமே சாகுது, என்ன கொடுமை இல்லை. ஓகே, நம்ம அடுத்த மேட்ச் ட்ரை பண்ணி போவோம். ஓகே, அடுத்த மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, அடுத்த மேட்ச் நம்ம போகலாமா வேணாமா? ஓகே போவோம். ஓகே, நம்ம எலிக்சர் அதிகமாக இருக்கிற லூட்ஸ் அதிகமாக இருக்கு இதை சர்ச் பண்ணுவோம். எல்லோரும் லூட்டுக்கு தான் பார்ப்பாங்க, நானும் வீட்டு தான் பாடுறேன். பட் ஆனால் இந்த சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறத செம்ம கருப்பாக இருக்குது, எதுவும் தெரியல, இது ஏதோ பரவாயில்லாமல் இருக்குது. பட் ஆனால் சொதப்பூர் இறக்குனா சும்மா ட்ரை பண்ணுவோம், இங்கே தான் நடக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் விசார் வெளில இருக்கு. ஓகே, இது உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸாக கூட இருக்கலாம், விசார் இருந்தால் என்ன நிலைமை ஆகுதுன்னு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆகிடும், நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். ஓகே, இந்த பஸ் அட்டாக் பண்ணிடுவோம். ஓகே, இறக்கிடலாம். ஓரளவு போகிறதுக்கு பாருங்கள், விசார் இந்த மோட்டார் பண்ணுற வேலையை ஒரே ஷாப்பில் காலி பண்ணியிருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம லூட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நாங்கள் காலை முடிஞ்ச அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ட்ரீட் போயிட்டு இருக்கு, ஸோ அதை வச்சு நம்ம எதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பட் அதை அதுவும் மொட்டையாக போயிடும், இப்போவே நிறைய பார்பேஸ் வேஸ்ட்டாக போச்சு. அதற்கரையில் இந்த ஐஸ் ஐயோ சாரி, இந்த விசா டவர் தான் கருப்பாக இருக்குது. இப்போ இந்த விசா டவர் மட்டும் வெளியில் அவன் வைக்காமல் இருந்தேன்னா நம்ம ஓரளவுக்காவது எடுத்துருக்கலாம் எனக்கு தோணுது. ஏன்னா விசா டவர் பக்கத்துலேயே பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா சைட்லையும் இந்த விசா டவர் இருக்குது. இல்லைன்னா நான் கூட நம்ம மேலேருந்து உள்ளே போய் அடிக்கலாம், பாருங்கள் ஒரே ஸ்வைப். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அவனால் முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம். டீங்கு போய் அந்த சைடு அடைக்காச்சு, அது அது வேலையை பார்ப்போம். டீங்கு போயும் பரவாயில்ல, ஏதோ நம்மளால் முடிஞ்சால அதால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எடுத்து வச்சிடும் லூட்ஸு, ஓரளவுக்கு எடுத்துட்டோம்னா நினைக்கிறேன். என்ன டார்க் எலிக்சர் எடுக்கிற நிறைய மிஸ் ஆகுது, டார்க் எலிக்சர் தான் 2000 டார்க் எலிக்சர் வச்சுட்டு அதுக்கப்புறம் 100,000 லூட்ஸ் நம்மளால் எடுக்க முடியலை பிகாஸ் ஆஃப் அந்த விசார்னால. இப்போ அந்த விசார் இல்லைன்னா கூட நம்ம எடுத்துடலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேட்டில் ரேம் இருக்குது, செட் ஆகுமான்னு தெரில, எதுக்கு கொண்டு வந்தாலும் தான் தெரில, ஐஸ் ஜார் மாதிரி கொண்டு வந்தாலும் நினைக்கிறேன் பேட்டில் ரேம். ஸோ ஓகே பார்ப்போம், ஒரு தோற்றம் சரண்டர் கொடுத்த வேண்டியா, நாட் பேட், 2.2 lakhs, 3 lakhs loads touching there. Okay.
ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.